ஹலோ எவ்ரி படி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்காகவே நிறையா வீடியோஸ் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்காக எல்லாமே க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? கமெண்ட்டில் எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போடுவேன், ஓகேவா? இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ரீல்ஸோ இல்லை வீடியோவோ ஏதாவது ஷேர் பண்ணோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிடணும். இதில் போனோன்னே நம்மளுக்கு நிறைய ரீல்ஸ்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை நம்ம எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட்டில் ரவுண்டில் இருக்கிறது தான் நம்ம சேனல். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ எஸ்பிஓ பற்றின விஷயங்கள் நிறையா இதில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதுதான் இதில் வரும். இப்போ நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடச்ச சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிஓட சர்டிஃபிகேட், அதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே வந்து ப்ளஸ்ஸுன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேலரிக்கு போகும். கீழே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம டச் பண்ணோம். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நம்ம ரீசன்ட் கேலரிக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இப்போ ரீசன்ட் அப்படின்ருக்கு பார்த்திங்களா, அதில் நம்ம போனோன்னா எல்லாமே இப்படி வரிசையாக வரும். இப்போ சி ஆள்னு இருக்கா, இதில் நம்ம போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் நம்ம போயிடணும். ஃபோட்டோஸில் நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்போம், ஜிஎஸ்டி வாங்கின சர்டிஃபிகேட், அதை தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்துட்டு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டிலேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கணும், அதை தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண முடியும். இதுதான் அந்த சர்டிஃபிகேட். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட், இந்த நேமில் இருக்க சர்டிஃபிகேட்டை நம்ம இப்போது ஷேர் பண்ண போகிறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே வந்து நெஸ்ட்டுன்னு இருக்கும், இந்த அப் சைடில் ரைட் சைடில் நெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணும். ஃபைண்ட் யுவர், ஓகே. இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ டிக் அடிச்சிடணும். டிக் அடிச்சுட்டு நெஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ப்ராசஸிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரைட் ஏ கேப்ஷன் அப்படின் இருக்கும். இப்போ நம்ம இங்கே எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்பிஓ நியூ ஜாயினர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜாயினிங் சூன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜாயினிங் சூன் அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்ட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம எங்கே இருக்குது, நம்ம போஸ்ட் போட்டது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பேஜ் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போது நீங்கள் எதெல்லாம் போஸ்ட் போட்டிங்களோ அதெல்லாம் இருக்குல்ல, அதில் இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல இந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம போஸ்ட் போட முடியும். நீங்களும் உங்களுக்கு நியூ ஜாயினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போஸ்ட் போடுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நியூ ஜாயினர்ஸும் கிடைப்பாங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.